Hi friends, welcome to our channel VP Pets and Vlog. Hi friends, welcome to our channel VP Pets and Vlog. In this video, we will talk about SriMaruthamFarms Birds Farm, Tirupur. We will put the video in the video. Description link to check the link. That's the first part. That's continue. அதில் வந்து ஆஃப்ரிக்கன் மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஆஃப்ரிக்கனு அது இல்லாமல் இவங்க லேப் டாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் கண்ணூர் வச்சுருக்காங்க, பைனாப்பிள் கண்ணூர், இந்த மாதிரி கண்ணூர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மில் இருக்க எல்லா பேர்ட்ஸ் ஃபார்மும் எல்லா ப்ரீடிங் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். வேலை இல்லாமல் எவ்வளோ சிக்கு இருக்குது, எவ்வளோ எக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஃபுட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம சும்மா தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பார்த்துருக்கேன். இதை விருப்பம் இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாமே வந்து ஒரு 350 பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க ஃபுட்டு வைக்கணுமா, ஃபுட் வைக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகிடும். எல்லாமே ஃபுட்டு முன்னாடியே ஊற வச்சிட்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தினையை போய் கண்டினியூவாக இருக்கும் போல். தினையும் சாரி சன்ஃப்ளவர் சீட் இந்த மாதிரி அந்த இது வந்து கண்டினியூவாக இருக்கும். சீட் மிக்ஸ் தான் வைக்கிறாங்க. மற்றது வந்து இந்த ஊற வச்ச தானிய வகை, கீரை, இது எல்லாமே அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி கீரை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அந்த ஊற வச்ச தானியம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாமே நைட்டே ஊற வச்சுறாங்க. நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து எடுத்து எல்லாமே வடிகட்டி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ரிங் வெரைட்டி. இது கலர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரிலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் வளர்க்கணும்னு விருப்பம் விட்றவங்களாம் தாராளமாக போய் வாங்கலாம். இதை பார்த்து கூண்டில் அடைச்சி வச்சுருக்கோம், எப்படி சொல்கிறது, கூண்டில் அடைச்சி தான் வளர்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்காக வாங்கி வளர்க்கலாம். ஹேண்ட் ஃபீடிங் சிக்காக வாங்கினீங்கன்னா நீங்கள் கூண்டு பெருசாக தேவை கிடையாது. நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் அது கூண்டில் அடைச்சிங்கன்னா போதும். மற்ற நேரத்தில் வந்து அதை ஃப்ரீ ஃப்ளைட்டிங்கில் விட்டு உங்கள் கூட விளாட்றது மாதிரிலாம் வச்சு வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஹேண்ட் ஃபீடிங் நம்ம பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகபட்சம் ஒரு 1 மந்த் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா. அதுக்கப்புறம் அதுவே செல்ஃப் ஃபீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். செல்ஃப் ஃபீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோதும் அதுக்கு கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதும். பாருங்கள், இதோட சிக்கு தான் அந்த இது அந்த கலரில் இருந்தது. இதோட இந்த பேரண்ட்டாக அது சிக்கு அந்த கலரில் இருக்கும். ஃபியூச்சரில் அது இந்த மாதிரி கலரில் வந்துடும். பிளாக் அடிச்சு பிளாக் அந்த நெகட்டிவ்லாம் பிளாக் மாதிரி இருக்கா அந்த மாதிரி வந்துடும். அடுத்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதில் எத்தனை சிக்கனுக்கு பார்க்கலாம் வாங்க. கேமரா உள்ளே விட்டு தான் எடுக்க முடியுது. ஃபோனில் எடுத்தனா டக்குன்னு எடுத்தலாம். கேமரா இருக்கும், உள்ளே விட்டு தான் எடுக்க முடியுது. இதில் 4 எக் வச்சுருக்குது. இது நெஸ்டிங் கட்டுறதோ அப்படி தான். நம்ம தேங்காய் நார் அந்த மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை எடுத்து போட்டோன்னா அதுவே உரிச்சு உரிச்சு ஃபுல்லாக நெஸ்ட்டு கட்டிக்குமா. ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே அதை நெக்ஸ்ட்டு கட்டி தான் எக்கே வைக்கிது. பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா எக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா எக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த இடத்துல க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அதில் சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் க்ரீன் கலர் இருக்குது. இது பேரண்ட்டு ஃபுல்லாமே அந்த லுட்டினோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லோ கலரு. இதுவுமே ஒரு ரிங் வெரைட்டி தான். இதுவும் கலர் சூப்பராக இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் கிளிப்பு வச்சுருக்காங்க. இப்போ க்ரீன் கலர் கிளிப் இருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சிக்கு இருக்கணும். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சிக்கு நிற்கிது. ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது போல். அதுவும் நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இது என்ன, ஒரு 1 வீக் போச்சுன்னா இதுவும் நெஸ்ட் அவுட் ஆகிரும். அந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த சிக்கு. ஒரே ஒரு சிக்கனால நல்லா காப்பாற்றிருக்கு. அங்கே எக் வச்சுருக்கு, அடுத்த பேட்ச் எக் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கேயே ஒரு எக் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். கையில் எடுக்கலான்னு பார்க்குறோம். எடுத்தாச்சு. இது எந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நீ வாங்கலாம். இது வந்து ஒரு ஓரளவு ஸ்டேஜ் ஆச்சு. இதை ஒன்று ஹேண்ட் ஃபிட்டிங்ஸுக்குன்னா இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இதில் முடி முளைக்காத ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழகும் உங்கள்கிட்ட. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நல்லா இதாகும். ஏன்னா மிக்சிங் வெஜிடபிள்ஸ்ங்க, வெஜிடபிள்ஸு, ஊற வச்சு பயிர், பட்டாணி, கோதுமை, சுண்டல் டெய்லி ஒவ்வொன்று வருங்க. இன்னைக்கு வந்து பட்டாணி, உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எல்லாமே இது பண்ணி தான் போடுங்க. ஊற வச்சு தான் போடுங்க. மேலே அந்த இது இல்லை இல்லை, ஊற வச்சு ஊற வச்சு பயிர் வயிற்றில் ஊற வச்சு போடுவோங்க. வெஜிடபிள்லாம் இந்த மாதிரி சின்ன சிறு சிறுசாக கட் பண்ணி போடுவோம். ஓகே ஓகே. அதாவது சன்ஃப்ளவர் சீடு கொஞ்சம் கலந்துருக்கோம். ஒரு இன்னைக்கு ஊற வச்சுன்னா ஒரு 2 நாள் கழிச்சு கீரை வைப்பாங்க. இவங்க பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடு வைக்கிறதுக்காக தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் மூடி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த பேர்ட் அந்த உள்ளே அதை உள்ளே போய் தான் சாப்பிட்டுட்டு திரும்ப பறந்து வரும். அதை பறக்கும் போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதனால் அதை மூடி போட்டு மேலே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கேஜிலுமே சில்வர் பாத்திரத்தில் தான் தண்ணி இருக்குது. அது இல்லாமல் ஒரு பானை அந்த மூடி மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து அந்த இவங்க ஊற வச்ச தானியம், கீரை கட் பண்ணுறது அந்த இதெல்லாம் அதில் போடுறாங்க.
எல்லாமே கால்சியம் பிளாக் வச்சுருக்காங்க, கட்டில் போன் ஃபிஷ் வச்சுருக்காங்க. எல்லா கூண்டுலேயுமே இந்த இது கம்பல்சரி இருக்குது. இது பாருங்கள் ஃபுல்லாமே அந்த செட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நெஸ்ட்டு வெளியிலே வந்திருக்கு, எதுலேயுமே பேர்ட்ஸ் வெளியில் இல்லை, எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. எல்லாமே ப்ரீடிங்கில் இருக்கனால பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. இதில் ஒன்றில் மட்டும் நம்மளால் வெளியில் வந்து நிற்கிறாப்புல எட்டி பார்த்துட்ருக்காரு. நம்மளும் கேமரா கொண்டு போய் வைக்கணும், அதுவும் பயந்துக்குது. சரி, இதில் க்ரீன் கலர் இருக்குது, சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரேன். பார்த்தா ஃபீமேலாக மேலே ஏதோ ஒரு பேர்டு உள்ளே இருக்குது. நம்மளும் தட்டு தட்டுன்னு தட்டுறோம், ஓப்பன் பண்ணால் வெளியில் வரமாட்டேங்குது. சரி, ஒரு வழியாக இதை ஓப்பன் பண்ணிட்டோம், வெளியில் வந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து வெளியில் வந்துட்டாங்க. ரெண்டுமே அங்கேயே நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, எங்கள் கூண்டுக்குள்ளே அந்த மாதிரி வந்து வெளியில் நிற்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி தான் இதிலே சிக்கு இருக்குது. இதில் பாருங்கள், மூணு நாலு சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போவே அந்த கண்ணுக்கிட்ட அந்த வலையெல்லாம் வந்துச்சு. சிக்கிலேயே அந்த வலையம் வந்துடும் போல், கலரு அந்த முடி முளைக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் போல. இட இப்போ நம்மளை பார்த்தோன்னா எல்லாம் உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. எந்தளவு இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாமே. இவங்க அந்த ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அதில் எக் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா அதில் எதுவுமே இல்லை, ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அதில் எக் இருக்குது, க்ரீன் கலர் கிளிப்பு இருந்துச்சுன்னா அதில் சிக்கு இருக்குது. இந்த இதை வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதுலேயுமே பாருங்கள் க்ரீன் கலர் கிளிப்பு இருக்குது, இதுலேயுமே சிக்கு இருக்கும். இது வந்து லுட்டினோ இருக்குது. அப்புறம் இது என்ன கலர்னே தெரியல, எல்லோ கலர். இது பேர் எனக்கு தெரியலை, எல்லோ ஃபிஷராக என்னவோ சொல்லுவாங்க அந்த இது இருக்குது. இதுலேயும் சிக்கு இருக்குது பாருங்கள், ரெண்டு சிக்கு இருக்குது, ரெண்டு மூணு சிக்கு இருக்குது, உள்ளே ஒரு சிக்கு இருக்குது பாருங்கள். இது பொறிச்சு ஒரு 15 days அந்த மாதிரி இருக்கும், இந்த ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இல்லை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு காமிச்சல, கொஞ்சம் முடியெல்லாம் முளைச்சி கொஞ்சம் இதாக இருக்கும். அது வந்து ஓரளவு ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 2 days கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 weeks அந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா அது உங்க கூட நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கெல்லாம் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதை நிறுத்திட்டு நீங்கள் நல்லா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். தூரமாக ஃபுட்டை வச்சுக்கிட்டு அதை அங்கே தூரத்தில் வச்சுட்டு அதை கூப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்ககிட்ட பழகும். இந்த மாதிரி இது பண்ணிங்களே போதும். அந்த அண்ணன் பாருங்கள், எல்லாமே காயெல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு. கீரை சீ இதெல்லாம் ஊற வச்ச தானியெல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் உட்காந்து ஜோடி ஜோடியாக சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம போய் கேமரா எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நான் அந்த சேல்ஸ் வீடியோவில் சொல்லுவேன் பாருங்கள், இந்த இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒயிட் கலர் இருக்கிற இத்தனை பேர்ட்ஸ்லையுமே இந்த ஒயிட் கலர் தான் எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா ஒயிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் நம்மளால் வாங்க முடியல, வந்தாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குது. இது கலர் ஒரு மாதிரி ப்ளூ கலர் சேட் அடித்த மாதிரி இருக்குது. ரெக்கையில் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் மாதிரி இருந்துச்சு, பட் அதுவுமே ப்ளூ கலர் தான். இது ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது பேர்டு. என்ன இதுக்கு என்ன பேர் அந்த மாதிரிலாம் தெரியும், நிறைய கலர் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம்னு தான் தோணும். அந்த மாதிரி ஃபுல்லாமே கலர் கலராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்குது, ஒரு மூணு சிக்கு இருக்குது. இப்போ தான் ஃபீடு கொடுத்துட்டு இருந்திருக்க போல், அந்த தனியெல்லாம் அது சிக்கு வாயில் இருக்குது பாருங்கள். ஃபீடு கொடுத்துட்டு இருந்ததை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வேறு இதுக்கு போயிடலாம். அடுத்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த பாக்ஸ்லேயுமே பேரண்ட் பேர்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்குது. எக்கு உடஞ்சிருக்கு, இப்போ தான் ஹேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கு பார்க்கலாம் வாங்க. ஆமாம், ஹேட்ச் ஆகி ஒரு 1 or 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சிக்கு இன்றைக்கி தான் ஹேட்ச் ஆகிருக்கும், இன்றைக்கி இல்லைனா நேற்று நைட் அந்த மாதிரி தான் ஹேட்ச் ஆகிருக்கும். ஏன்னா எக்கு உள்ளேயே இருக்குது பாருங்கள். இந்த பேர்ட்ஸில் ஒரு நல்ல பழக்கம், இந்த பேர்ட்ஸ்னால எல்லா பேர்ட்ஸுமே இப்படி தான், ஃபின்ச்சஸ் கூட இப்படி தான். இப்போ சிக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்கை வந்து வெளியில் தள்ளி விட்ருவோம். அந்த உடஞ்ச எக்கை வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்காது, வெளியில் தள்ளி விட்ருவோம். லவ் பேர்ட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் பானை வச்சுருந்தாலும் சரி, பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அது சிக்கு பொறிச்சிச்சு அப்படின்னா அந்த அந்த எக்கை வந்து அதை வெளியில் கொண்டு வந்து போட்டுரும், அந்த உடஞ்ச எக்கை வந்து வெளியில் போட்டுரும். ஏன்னா சிக்குக்கு அதை வந்து குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கி போட்டுரும். நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறீங்கன்னா தெரியும், கோழி கூட ஒரு சிலர் கோழி அந்த மாதிரி பண்ணும், பட் எல்லா கோழியும் அந்த மாதிரி பண்ணாது, ஒரு சில கோழி அந்த மாதிரி பண்ணும். பேர்ட்ஸ் வந்து எல்லா பேர்ட்ஸுமே அதே மாதிரி தான், ஃபின்ச்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, இது எல்லாமே இது. இதை நான் மூணு நான் வளர்த்துருக்கேன். சரி, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இங்கே பார்த்துருக்கேன், ஃபின்ச்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு நான் வளர்த்துருக்கேன். இதை வச்சு சொல்கிறேன், ஃபின்ச்சஸும் அதே மாதிரி தான் பண்ணும், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் சாரி பஜ்ஜீஸும் அதே மாதிரி தான் பண்ணும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இவங்ககிட்ட தான் நான் கற்றுருக்கேன். இதுவுமே அதே மாதிரி தான், அந்த உடஞ்ச செல்லை வந்து வெளியில் தூக்கி போட்டுரும், எக்ஸெல்லை வந்து வெளியில் தூக்கி போட்டுரும், சிக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதுலேயுமே சிக்கு இருக்குது. இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் இன்றைக்கி காலையில் தான் பொறிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சிக்கு இதில் ஒரு 4 chicks பொறிச்சிருக்கு. இது ஃபுல்லாமே அந்த லுட்டினோ அப்படின்னு சொல்லுவாங்க. லுட்டினோனா எல்லா கலரும், ஆல்பினோனா ஒயிட் கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த இதில் இது ரெண்டுமே அந்த லுட்டினோ இது தான், ரெண்டுமே ரிங்கு வெரைட்டி தான்.
இது வந்து அந்த இது ஒரு லைட்டு டார்ச் லைட் இது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா எக்கில் வந்து எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்ப்பாங்க. அப்புடின்னா ஒரு எக்கை வச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து ஒரு அஞ்சு ஆறு நாள் அந்த மாதிரி கழித்து அந்த எக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கரு உருவாகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி ரெட் கலரில் நரம்பு நரம்பாக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிக்கு உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை அன்ஃபெர்டிலைட் எக்கு. அதை வச்சுருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு அதை அடகாத்து அத்தனை நாள் வெயிட் பண்ணி அதில் ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. பேர்ட்ஸும் அதை போய் அடகாக்கிற டைமில் ஒழுங்காக சாப்பிடாமல் உள்ளே உட்காந்துக்கும். அது வேஸ்ட்டு. அதனால் இதை பார்த்து பார்த்து எடுத்துருவாங்க. எடுத்து பேர்டுக்கு ரெஸ்ட் விட்டு திரும்ப ப்ரீட் போடுவாங்க. இல்லைனா அந்த எக் எடுத்துருனா அதாவே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக எக் வைக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அந்த ரிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலில் போகிற ரிங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட வைக்க வச்சுருக்க முக்கால்வாசி பேர்டுக்கு ரிங்கு இருக்குது. இவங்க பேரண்ட் பேர்டாக வச்சுருக்கிறதுல இப்போ சிக்குக்கு வந்து ரிங்கு கிடையாது. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு போட்டோம்னா அதுக்கு ரிங்கு போட்டு தான் அவங்க எடுத்து தருவாங்க. ஏன்னா ரிங்கு போட்டால் தான் இந்த பேர்டு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுலேயுமே சிக்கு இருக்குது பாருங்கள். ரெண்டு எக் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சிக்கு ஹேச் ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு இன்றைக்கி ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு. நாளைக்கு பொறிக்காத அடுத்த நாள் ஒரு சிக்கு பொறிச்சிடும். அந்த மாதிரி தான் எக் வைக்கிறதும். இன்றைக்கி ஒரு எக் வச்சுச்சுன்னா அடுத்த நாள் எக் வைக்காத அதுக்கு அடுத்த நாள் எக் வைக்கும். அந்த மாதிரி தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாமே. லவ் பேர்ட்ஸும் சரி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் சரி ஃபின்ச்சஸ் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு எக், நாளைக்கு ஒரு எக், அடுத்த நாள் ஒரு எக், அப்படி வரிசையாக கண்டினியூவாக வச்சுட்டு போவோம். லவ் பேர்ட்ஸும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எக் வைக்கும். இதுவும் பாருங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் பக்கத்துலேயே வந்து நிற்கிது, வெளியில் போக மாட்டேங்குது. இதுலேயும் சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பேரண்ட் பேர் திரும்ப வந்து உள்ளே உட்காந்துக்குது. அதனால தான் இந்த உள்ளே போராட்டம். இதில் நம்ம தட்டினால வெளியில் போக மாட்டேங்குது. ஒரு வழியாக உள்ளே இருக்க சிக்கை வெளியில் எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் ரெண்டு சிக்கு நம்ம வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரெண்டு சிக்குமே ஒரு மாதிரி ப்ளூ கலர் அந்த இதில் இருக்குது. இன்னும் வளர்ந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா பழகிக்கும். நம்மக்கிட்ட வீட்டில் ஒரு இதாக இருக்கிறது எல்லாத்தோடையும் நல்லா பாண்டிங்காக இருக்கும். பேர்ட்ஸை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறத விட ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா பழகி வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாத கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூண்டில் அடைச்சி வளர்க்குறதே பெஸ்ட்டு. நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு எடுத்து போய் வளர்த்திங்கன்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேரா வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரீடிங் கூட விட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே கீழே எல்லாமே அந்த பானையில் வந்து உட்காந்து ஜோடி ஜோடியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த இங்கே ஒரு ஜோடி சாப்பிட்டுட்ருக்காங்க, கீழே ஒரு ஜோடி சாப்பிட்டுட்ருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தோன்னா அங்கேயும் உட்காந்து ஜோடியாக சாப்பிட்டுட்ருக்காங்க, இந்த சைடு வந்து அங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாமே ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்கப்பா ஃபார்மில். நம்ம கூட தனியாக கேமரா ஊற்றி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். இது எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே ஜோடி ஜோடியாக சுற்றிட்டுக்கிறாங்க. நம்ம கேமரா பக்கத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து விட்டாச்சு. இது வந்து ஒரு எலிக்குட்டி. இது அவங்க தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து வெளியில் தனியாக வச்சு வளர்க்குறாங்க. இது ஒரு பேரு, கீழே இருக்கிறது ஒரு பேரு. இந்த சைடு ஒரே ஒரு இது மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அதுக்கு தக்காளி தான் கொடுக்குறாங்க. தக்காளி கொடுக்குறாங்க, அதுவும் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்குது. இப்போ பாருங்கள் தக்காளி தூக்கிட்டு ஓடிடும். அவ்வளோதான். இதுக்கு வச்சோடனே தக்காளி ரெண்டு பேர் சண்டை போட்டு சாப்பிட்றாங்க. கீழே வச்சாங்க, கீழே வச்சோன்னே ஒருத்தர் தூக்கிட்டு ஓடிட்டாரு. அது பின்னாடியே ஓடிப்போய் அதுவும் சாப்பிடுதுங்க. இது கினிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலி மாதிரி தான். இதுவும் நல்லா, இதுவும் நல்லா பாண்டிங்காக ஃப்ரெண்ட்லியாக பழகும். முயல் வளர்க்குறவள அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு வந்து ஃபுல்லாமே அருகம்புல் இந்த மாதிரி எதை கீழே போட்டு வச்சுருக்காங்க அந்த பெட்டு மாதிரி இருக்கிறதுக்கு. இதோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துருச்சு, அதனால் இது இவங்க ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறாங்கன்னு. குருவி கொடுக்குற அதே மெத்தடு தான். பட் இவங்க வந்து அந்த பில்லர் இங்கு குழந்தைங்களுக்குலாம் மருந்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பில்லர் வச்சு கொடுக்குறாங்க. இவங்க மதர் இறந்துருச்சு, அதனால் இவங்க தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி அதை வளர்த்துருக்காங்க. இது ஒரு நாய் வச்சுருந்தாங்க. இது பேர் என்னென்னு கரெக்டாக தெரில. இதை நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரில. ஒரு உள்ளே வந்தோடனே நம்ம கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. சுற்றி 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 வேறு எதுவும் திறந்துட்டோம், குண்டை விட்டு திறந்துட்டோன்னே பாருங்கள். இந்த சைடு வந்து லேப் வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே ஃபீமேலு. இவங்ககிட்ட மொத்தம் நாலு ஃபீமேல் இருந்துச்சு. அதில் இதில் இது ஒரு ரெண்டு ஃபீமேல் இருக்குது. லேபு ஒயிட் கலரு, செம்ம அக்ரெசிவாக இருக்காங்க. ஏன்னா லேப் அக்ரெசிவாக இருக்கிறத நான் இவங்க ஃபார்மில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கேட்டதுக்கு இது ப்ரீடிங் ப்ரொபஸ்க்காக வச்சுருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது அப்படின்னாங்க. இது வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் இதை தனியாக வச்சுருக்காங்க. கேஜுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கத்திட்டு இருந்தார், அப்புறம் டயர்டாகி உட்காந்துட்டார் பாருங்கள். அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு நாலு டாக் மட்டும் இவங்கக்கிட்ட இப்போ சேலுக்கு இருக்குது. இப்போ சேல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் நம்பர் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இவர் நம்மளை வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறார். சுற்றி சுற்றி வந்து நம்மளே நம்ம மேலேயே ஏறிக்கிறாரு.
இதில் ஒரு நாலு டாக் இருக்குது. இந்த நாலு டாகையும் பாருங்கள், எந்த குவாலிட்டி இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாமே அவங்க வேக்சின்லாம் போட்டு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நேரில் போய் எடுக்கிறதுனா பெஸ்ட்டு. நீங்கள் நேரில் போய் எடுக்கிறதா எதாக இருந்தாலுமே பெஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டோட நேரில் போய் எடுங்க, அதான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நாலு டாகோட பேரண்ட் இது தான், இதுதான் ஃபீமேலு. இது வந்து நம்ம காலையில் ஃபார்முக்குள்ளே அவங்க போகும்போது எல்லாம் ஒன்றா விட்டுருந்தாங்க, இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுட்டாங்க. டாகு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து அவங்க கண்ணூர் ஃபார்ம் வச்சுருக்காங்க, அந்த ஃபார்முக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே என்னென்னா இருக்குது, இப்போ பார்த்துருக்கிறது வந்து கண்ணூர் ஃபார்முங்க, ஸ்மால் கண்ணூர் ஃபார்மு. ஓகே, இதில் வந்து பைனாப்பிள் கண்ணூர், எல்லா சேடர் கண்ணூரும் இந்த வாட்டியெல்லாம் இருக்குங்க. என்ன கண்ணூர்னா எல்லா சேட் கண்ணூர், எல்லா சேடர். இதோட பிரைஸ் என்ன ஆகிடும், அது வந்து ஹேண்ட் பீடிங் சிக் எடுத்தீங்கன்னா 1500 2500 சேர் எடுத்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபா பிரைஸ் வரும், 4000 5000. இது பிரீடிங் ஏஜ்னா பிரீடிங் கேஜ் இது மாப்பிட்டாங்க 3 கிராம் 2. இதுவா எத்தனை நாள் கழிச்சு நான் பிரீட் ஆகும், எத்தனை மந்த் ஆகும் பிரீட் ஆகிறதுக்கு? 1 இயர் ஆகும். ஆமாம், சரி சரி. அது 8 மந்த்ஸில் பிரீட் போடலாம், ஏன்னா 1 இயர் ஆகும். இது வேணா டேம் பண்ணணும்னா ஏன் ஃபீடிங் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசாயிருச்சு எடுக்கல. இருக்குங்க. மூணு சிக்கிறீங்களா? கண்ணூர்ல வந்து நல்லா காப்பாத்து. இது அதிகபட்சம் எத்தனை சிக்கனா பிடிக்கும்? 5 வரைக்கும் பிடிக்கும். 5 வரைக்கும் பிடிக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம கிட்ட? கண்ணூர் 60 பேர் இருக்கு. 60 பேர் இருக்குங்களா? சரி, எல்லாமே பிரீடிங்ல இருக்குங்களா? எல்லாமே பிரீடிங். பார்லி கண்ணூர் ரொம்ப பயப்படும். பைனாப்பிள் பைனாப்பிள்